அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தவேக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைப்பில் காத்திருக்கிறார். தம்பி தமிழரசன், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கட்சி தொடங்கப்பட்டு வெற்றி கொள்கை திருவிழாவும் விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்டு அதனுடைய நீட்சியாக தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு விவாதங்கள் பேச்சுக்கள் எழுந்ததை நாம் தொடர்ந்து கவனித்தோம். குறிப்பாக கூட்டணி ஆட்சி குறித்து தவேகாவினுடைய தலைவர் விஜய் குறிப்பிட்ட கருத்து என்பது பெரும் பேசுபொருளாக உருவெடுத்ததையும் நாம் அறிந்தோம். கூட்டணி ஆட்சியை முன்வைத்து விஜய் பேசி வருகிறார் என்ற ஒரு கணக்கும் முன்வைக்கப்பட்டது. மேலும் இன்றைக்கு ஒரு நாளிதழில் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி உடன் திரு விஜய் பேசி வருகிறார் என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு அந்த செய்தி என்பது வெளியானது. இது இந்த நாளிதழில் மட்டுமல்லாது பல்வேறு தரப்பில் இருந்தும் இந்த செய்தி என்பது வெளியிடப்பட்டது. குறிப்பாக விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டதாகவும் 80 தொகுதிகள் தர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டதாகவும் அந்த நாளிதழ் என்பது செய்தியை வெளியிட்டிருந்தது. அது தொடர்பாக மீண்டும் விவாதம் எழுந்ததையும் நாம் அறிவோம். மேலும் அதிமுக தரப்பில் இருந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக பாஜகவை மட்டுமே விமர்சியுங்கள், மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கிய அந்த செய்தியையும் நாம் அறிந்தோம். மேலும் சில செய்தியாளர் சந்திப்பின் போது விஜய் குறித்த கேள்விக்கு அவர் தனது நேர்மறையான பதிலையே அளித்திருந்தார் என்பதும் அதிமுக ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது, நல்லாட்சியாக இருந்ததன் அடிப்படையில் விஜய் அதிமுகவை விமர்சிப்பதில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். அதிமுக தரப்பில் இருந்து விஜய் மீதான தொடர்ந்து நேர்மறையான ஒரு கருத்து என்பதே முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் விஜய் தரப்பிலும் குறிப்பாக விஜய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர்கள் பலரும் அதிமுக குறித்த விமர்சனங்களை தவிர்த்தே வந்தனர். இது பல்வேறு யூகங்களுக்கு வித்திட்டதை நாம் அறிந்தோம். மறைமுக பேச்சுவார்த்தையில் நடிகர் விஜய் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். 2026 தேர்தலில் அவர் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்கிறார். துணை முதலமைச்சர் உள்ளிட்ட 80 தொகுதிகள் நிபந்தனையை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற தரப்பிலும் பல்வேறு விதமான ஊடகங்களிலும் செய்தி வெளிவந்ததை நாம் பார்த்தோம். இந்த நிலையில் அந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த செய்தி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு இந்த செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி வெளியான செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது என்று தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பாதை என்பது முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது என்றும் வெற்றி கொள்கை திருவிழாவில் தலைவர் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு கிடைத்த தகவலின்படி தமிழக வெற்றிக் கழக வட்டாரம் என்பது மீண்டும் மீண்டும் அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும், மற்ற தலைவர்களுக்கான பதிலையோ விமர்சனங்களையோ எதிர் விமர்சனங்களையோ நாம் முன்வைக்க கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அது தற்போது வரை பின்பற்றப்பட்டு வருகிறது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 25% வாக்குகளை நாங்கள் பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடும் அவர்கள் தரப்பில் இருந்து செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அவ்வாறான ஒரு நம்பிக்கை குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் பெண் வாக்காளர்களை அதிக அளவு தவேக நம்பியிருப்பதாகவும் நிச்சயம் தங்களுக்கு அந்த வாக்குகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டு வருவதாகவும் தவேக வட்டாரம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியும் நாம் தற்போது பகிர்கிறோம். இந்த நிலையில் அவர்கள் கூட்டணியையோ கூட்டணி ஆட்சியையோ முன்வைத்து தேர்தல் களத்தை அணுகுவதற்கு தயாராக இல்லை என்பதும் 2026 தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளே மிக பெரும்பான்மையாக இருப்பதும் இந்த செய்திகளின் மூலமாக நாம் அறிய வருகிறோம். அந்த வகையில் திமுக மீதான விமர்சனத்தையும் பாஜக மீதான விமர்சனத்தையும் மட்டுமே அவர்கள் கை கொண்டு 2026 தேர்தல் களத்தை அணுக இருக்கின்றனர். மற்ற விமர்சனங்கள் குறிப்பாக நாம் தமிழர் தரப்பில் இருந்து அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் விமர்சனத்தை திரு விஜய் மீது முன்வைத்திருந்தார். திராவிடமும் தமிழ் தேசியமும் நமது இரு கண்கள் என்று குறிப்பிட்டதை கடுமையாக விமர்சித்து அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் அவருக்கான எந்தவித எதிர்மறை விமர்சனங்களோ எதிர்வினையோ விஜய் அவர்களிடம் இருந்தோ அந்த கட்சியிடம் இருந்தோ வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே திமுகவையும் பாஜகவையும் அரசியல் கள எதிரிகளாக அணுகி
2026 தனிப்பெரும்பான்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனித்து போட்டியிட வேண்டும் என்பதே அவர்களுடைய விருப்பமாகவும் கணக்காகவும் இருக்கிறது. அது இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிய வருகிறோம். மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடைபெற்று வருகிறது என்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளியும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சரவணன்.